நடிகர் சூர்யாவின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் பெயரில் மோசடி நடைபெறுவது குறித்து அந்த நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். நடிகர் சூர்யாவின் தயாரிப்பு நிறுவனமான 2D என்டர்டைன்மெண்ட் பசங்க 36 வயது நிலை உள்ளிட்ட பல திரைப்படங்களை தயாரித்துள்ளது. இந்நிலையில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படத்தில் நடிக்க ஆர்வமுள்ளவர்கள் அணுகலாம் என்று 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் பெயரில் போலியான விளம்பரத்தை மோசடி கும்பல் ஒன்று வெளியிட்டுள்ளது. நடிகர் சங்கத்தில் இணைய 3500 ரூபாயை ஜிபே மூலம் செலுத்த கூறியுள்ளனர். இதை நம்பி பணத்தை செலுத்திய நபர் நடிகர் சங்கத்தை நேரில் சென்று தொடர்பு கொண்டபோது மோசடி நடைபெற்றது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து நடிகர் சங்கத்தின் மூலம் தகவல் அறிந்த சூர்யாவின் 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எடுக்கிறது அப்படின்னா எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே அந்த கன்சர்ன் டைரக்டர் அவங்க வந்து ஒரு காஸ்டிங் கால் அப்படின்னு போடுவாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அதுவும் 2D நிறுவனத்துடைய அஃபிஷியல் ஹேண்டில்ஸில் நாங்கள் போடுவோம். அது போட்டு தான் நாங்கள் வந்து அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்களை வந்து ஆடிஷன் பண்ணி நாங்கள் எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு எதுவுமே நாங்கள் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி மக்களை எப்படி ஏமாத்துறதுன்னு பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு இந்த விஷயத்தில் ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இதில் துரிதமாக ஆக்ஷன் எடுக்கிறேன்னு கமிஷனர் அவங்க சொல்லியிருக்காங்க.